record on this computer. ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். மனோகரன் ட்ரிச்சி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அதை நான் அன்மியூட் பண்றேன். மனோகரன் நீங்க அட்மிட் பண்ணிக்கீங்க. கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் மனோகரன். வணக்கம். இந்த கேள்வி என்னன்னா, ஒருவர் நம்மளுடைய இந்த ஜூம் வீடியோலயும் ஒருவர் ஏதோ ஒண்ணு வந்து அன்லாக் ஆயிட்டே இருக்கு. புரிதலோடைய வேற வேற டைமென்ஷன்ல ஒரு ஒரு நாள் ஆயிட்டு இருக்கு. அது ரொம்ப தெளிவா பாக்குறதுதான் இதா இருக்கு. ஜென்ரலா என்னோட பிரச்சனையா நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது, ஐயா எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு, அப்புறம் மறுபடியும் எமோஷன் ஆயிட்டேன், மறுபடியும் பழைய மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கறதே என்னுடைய இதுவா எல்லாத்துட்டு நான் க்வெஸ்சன் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான அந்த மாதிரி ஒரு நிலைன்னு ஒண்ணு கிடையாது, அதை போய் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கறதுதான் வந்து இருந்தாலும், ஆனா வந்து எனக்கு வந்து அது மேல ஒரு எஸ்டேஷன் இருந்துகிட்டே இருந்தது. ரீசெண்டா ரெண்டு மூணு நாள் ஐயாவோட வீடியோ, அப்புறம் முத்துலட்சுமி அம்மாவோட அவங்க வீடியோ, தென் நேத்து இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்னசென்ஸ் அந்த அதோடைய வீடியோ, இதெல்லாம் கேட்கறதுல உள்ளுக்குள்ள நானே என்னை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். என்னதான் நடக்குது, ஏன் இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு, சாதாரண சரணாகதி விட்டுட்டு சும்மா இரு அப்படின்னு சொல்ற ஒரு இதை வந்து நம்மளால இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, இது ஏன் இப்படி நடக்குது, இல்ல நம்மளுக்கு நம்மளே பண்றோன்ற மாதிரி தப்பா ஏமாத்திக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறது என்னுடைய இதா இருக்கு. ஆனா இதோட கன்க்ளூஷனா நான் என்ன இன்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, என்னுடைய இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் அது உள்ள வந்துகிட்டு இருக்கு. அதாவது எப்பயுமே ரிசல்ட் ஓரியன்டா, ஒரு வாக்கிங் போனா கூட இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு இன்டெலிஜென்ஸா, இன்க்ளூடிங் நான் முதல் பண்ணின தியானமா இருக்கட்டும், தியானம் பண்ணா எனக்கு கம்பெனில டென்ஷன் இருக்கக்கூடாது, தியானம் பண்ணா இப்படி இருக்கணும், தியானம் பண்ணா எனக்கு உடம்பு இப்படி இருக்கணும் அப்படின்னு என்னுடைய எல்லா நிகழ்வுகளையும் புற மற்றும் அக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதோடைய இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ரொம்ப தடிச்சிருக்குன்னு சொல்லலாம், அது நானுன்னு சொல்லலாம், ஈகோன்னு சொல்லலாம். ஆனா அது புரியிற நேரத்துல, அந்த புரிஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, அது அது என்னை மீறி வந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி. அதை நான் எப்படி சரண்டர் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணுமே செய்ய தேவையில்லைதான். ஆனா அது அது ஒரு சின்ன ஒரு ஒரு எளிமையான ஒரு ஒரு இது கொடுத்துருக்கு, அது கொடுக்கறதோட இது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு எனக்கு நான் ஃபீல் பண்றேன். அதை நான் டிரா பண்றதுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். அது கூடவே டிராவல் பண்றேன். ஒரு 35 நிமிஷமா என் கூட பேசிக்கிட்டே இருந்த அந்த மைண்ட், இது அதை வந்து டிரா பண்றதுக்கு ஒருவேளை என்னாலே முடியலையா, இல்ல இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஏன்னா நிறைய வந்து நிறைய நான் தியானம் தவம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் பெரிய குருமார்கள் எல்லாம் வந்து அதுல போயிருக்குங்க. அவங்கள்ட்ட போனது போயிட்டு அவங்கள்ட்ட நான் உண்மையா இருந்தேன், ஆனா எனக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு வெளியில வந்தேன். வெளியில வரையில வந்து இந்த என்னோட இந்த நான் வந்து தடிச்சு, பாத்தியா நம்ம பயந்துட்டே இருந்தது கரெக்டா ஆயிடுச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரியா வந்து வெளியில வந்தோன்னு அந்த ஃபீல் பண்ணிச்சு. அது மாதிரி வந்து நம்ம இன்னைக்கு நீ ஐயாவோட அது கேட்கிற, நாளைக்கு நீ மாறினாலும் மாறிடுவேன் அப்படின்றது, இது ஒண்ணு ஒரு பெரிய ஒரு ஈகோவா வந்து கூட நிக்குதுங்க. ஐயா வந்து இங்க எதுவும் பெரிய ஃபாலோ பண்ண சொல்லல, பெருசா வந்து யோகா பண்ண சொல்லல, இதை ஃபாலோ பண்ண சொல்லல, சிம்பிளா ஜஸ்ட் லீவ் இட் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுங்க. இதை வந்து முடியாம நான் வந்து கொஞ்சம் அலை மோதிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து கண்டினியூஸா கிடையாது, திடீர் திடீர்னு அடிக்கடி இந்த மாதிரி ஏற்படுது. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி கொஞ்சம் பண்ணுங்க. உங்க அதாவது நீங்க வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு உதவிங்கிறது விட நீங்க கேக்குறீங்க, பட் நம்ம முயற்சியை கைவிடுறதுதான் சரியான ஒரு வழி. முயற்சி பண்ணிட்டு விடுறதுங்கிறது ஒரு ஒரு செயலா மாத்திரம், நம்ம அங்கதான் பிரச்சனை ஆகுது. விடுறது செயலா பண்றவர்கள் முயற்சி அங்க இருந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி அது லிபரேஷன்ல தான் இருக்கு. டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறதுல இருந்து நம்ம கை எடுக்கிறோம். அவ்வளவுதான், இந்த சும்மா இருக்கிறதுங்கிறது தானா ஆகுது, நம்ம வந்து நம்ம செயல் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வேலை முடிஞ்சிருந்தீங்க. நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வேலை முடிஞ்சிருது. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விடணும் அப்படிங்கிற ஒரு வேலை அங்க கிடையாது.
அப்படின்னுங்கிற வேலை தான் கையில் எடுக்கிறதுனாலதான் அது சிரமமா இருக்கு, பாரமா இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல இந்த வேலை வந்து விடுறதுங்கிறது ரொம்ப பாரமா தெரியுதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது என்ன விடுறதுங்கிறது நம்ம செயல் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா நம்ம பண்ண முடியாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நாம ரிலாக்ஸ் ஆகுறது. அது என்னடா இருந்துட்டு போட்டோம், விடுணுங்கிற கட்டாயம் நீங்க விடுணுங்க முயற்சி பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விட்டீங்கன்னாவே போதும், அது இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது தாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அது போக சுதந்திரமா இருக்கிறது நம்ம அதுல அனுமதி கொடுக்குறோம். இது நம்ம செயலால் நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கூட நம்ம வேணா முடிஞ்சிருந்தீங்க. புரிதல் மட்டும்தான் நம்ம இங்க கொடுக்கறமே, அது பிராக்டிஸ்ல ஒண்ணுமே கிடையாது, விடுறதுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. இந்த ரெகுலர் வாழ்வுல ரெகுலர் லைஃப்லங்க புறம் புறம்னே எடுத்துக்கலாம், புறத்துல வந்து எப்பயுமே வந்து ஒரு கால்குலேட்டட் மைண்டாவே இருக்கக்கூடாது. இந்த மனதால் வாழ்ந்துடு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகள், நம்மளுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போகலாம், அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம் பெரிய விஷயமா இருக்கலாம், ஒரு விட்டு கொடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. அது அது கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளோட அந்த ஈகோன்னு சொல்லிட்டு வெளில நான் இவ்வளவு பெரிய ஆளு நான் இதெல்லாம் பண்ணலாமா நான் இப்படி போகலாமா, எனக்கு யாராவது நினைச்சிட்டா என்ன பண்றது, பக்கத்துல இவங்க பாத்துட்டா என்ன பண்றது, அவங்க பாத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு இந்த மாதிரி அந்த புறத்துலயும் வந்து அந்த ஒரு எனக்குள்ள ஒரு இதை சுத்தி வச்சுக்கிட்டே ரொம்ப ஒரு ஹார்டாவே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு ஒரு நாள் இந்த இது கேட்கலதான் ஒருத்தவங்க கேள்வி கேட்கல கூட என்னோட இது அப்படியே அன்லாக் ஆகிட்டு இருக்க மாதிரி. அதுல நம்மளுக்கு தேவையில்லை இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 20% ஆர் 30% அவ்வளவுதான் நம்மளுக்கு தேவை, மீதி எல்லாம் அனிச்சையா சிலது நடக்குது, சிலதை மட்டும் நம்ம புரிஞ்சு போய் நடக்கிறோம். ஓகே வண்டினா இந்த இடத்துல இப்படி இருக்கு இங்க இப்படி இருக்குன்ற அறிவு அங்க மட்டும் இருந்தா போதும். ஆனா எப்பயுமே இந்த அறிவு வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு, எல்லாம் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது நாளைக்கு என்ன இன்னைக்கு என்ன அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறது. எஸ் அது நல்லா நான் உணர்றேன், இது திங்கிங் நம்மளா போட்டுட்டு ஒன்னு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு தோணுதுங்க. அந்த இயற்கையா விடுறது அப்படிங்கறத இந்த லைஃபையே வந்து ஒரு கேஷுவலா போறத அதே ஃப்ளோல போகாம தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, நானே தடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. இதுக்கு என்ன பண்ணலாங்க? உங்களுக்கே விட தெரியுதுங்க, நாம தான் தடுத்துட்டு இருக்கங்கிறது உங்களுக்கே தெரியுது. நீங்க என்ன புறத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ரசிச்ச மாதிரி சில வேலைகளை செய்யுங்க, பிடிச்ச மாதிரி மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத பிடிச்ச மாதிரி வேலைகளையும் செய்யுங்க. நம்ம வந்து எப்பயுமே அறிவை பயன்படுத்தி கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம் வச்சுங்களேன், நம்ம வந்து வாழ்க்கையே வாழாத மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிடிச்ச செயல் செய்யுங்க, ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, ஒரு ஃபன் இருக்கிறது நல்லதுதான். ஐயா எப்பயுமே ஒரு உற்சாகமான நம்ம நேரத்தை கூட கேட்டிருப்பீங்க, எப்போ போர் அடிக்குதோ ஒரு உற்சாகமான வேலைகள் செய்யறது தேவையான ஒண்ணுதான். நம்ம நம்ம தான் நம்ம என்னன்னா என்னன்னா எல்லாமே ஏவிங் பர்பஸ்க்காகவோ ஒரு காரண காரியத்தோடய சீனிங் ரோஸ் பாட்டு கேட்கறது ஒரு ரசிக்கிறது நாமளே கூட ஒரு மியூசிக் பண்றது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது கொஞ்ச நேரம் செய்யுங்க. அப்படி செய்ய போறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இந்த ஒரு தண்ணி ஊத்திக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நிறைய அது மட்டுமே வந்து ஏர்னிங்ஸ் மட்டுமே முழு வேலை கிடையாது, மித்தம் அது இல்லாம எவ்வளவு நேரம் நம்ம வந்து ஒரு வேலைகள் செயல் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா, அங்கேயும் வந்து அறிவை பயன்படுத்துறோம், ஆனா அங்க அங்க வந்து அறிவோட வெயிட்டேஜ் எல்லாம் அவ்வளவு எல்லாம் இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியல, அறிவு வந்து ஒரு லைட்டட் அந்த அறிவு இருக்கிறதே கூட தெரியாத நிலையில் இருக்கும். நீங்க வந்து இப்போ ஒரு ரசிச்சு குளிக்கிறதுல என்ன பெருசா நீங்க அறிவு உனக்கு உங்களுக்கு வேணும், இல்ல ஒரு வாக்கிங் போறதுல உங்களுக்கு என்ன பெருசா அறிவு வேணும், இந்த ரோட்ல போறோம் அப்படி தெரியாமலாம் போவாது, நமக்கு அது தெரியும். மத்தபடி நம்ம அறிவோட வெயிட்டேஜ் அங்க இருக்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுது புரியுதுங்க. இப்ப என்ன சொல்றேன்னா நீங்க வந்து எல்லாத்துலயுமே ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க நீங்க பாக்க தேவையில்ல. அதாங்கய்யா நீங்க அந்த இடத்துல இந்த ஒரு நல்ல குளியல் குளிக்கையிலையும் ஒரு நல்ல வாக்கிங் போகையிலையும் என்னன்னா அந்த வாக்கிங்க வந்து முழுமையா அனுபவிக்காம அந்த வாக்கிங்ல அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்ன்ற ஒரு தாட்டு திங்கிங்கு எனக்கு அறியாம அது ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, அடாடா அடா ஒரு நல்ல வாக்கிங் போனோம், இதுல போய் இவ்வளவு பெரிய ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு. அட்லீஸ்ட் அந்த காம்ப்ளிகேட் பண்ணதுனால ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது, அது எங்கெல்லாம் என் அறிவை உண்டா உண்டு ரொம்ப திங்க் பண்றனோ ஃபெயிலியர் தான் கண்டிப்பா. நல்லா சொல்ல முடியும் வாழ்க்கையில வந்து 90% அந்த அறிவுனால ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு.
ஆனாலும் திரும்ப திரும்ப வந்து அது நடக்குது. இப்ப அதுதான் எனக்கு ஒரு இல்ல மனோகரன் சார் உங்களுக்கு தெரியாம நடந்தா அதை ரைட்னு எடுத்துங்க, அறிவு டாமினேட் பண்ணாலும் ரைட்னு எடுத்துங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கட்டத்துல தெரியுமா தெரியாதா? ஒரு மணி நேரம் சொல்லுங்க, ஒன்றரை மணி நேரம் ஏதோ ஒரு டைம்ல, அதாவது உங்களுக்கு தெரியாம அறிவோட டாமினேஷன் வந்து உள்ள போய் வெயிட்டேஜ தூக்கிருது, அதிகமாக்கிறது. ஓகே, ஏதோ ஒரு செயல். நீங்க போனது வாக்கிங்க, ஆனா வாக்கிங்கே பண்ணாம ஏற எதையோ இன்னைக்கு செய்யற வேலையவோ எதையோ ஒண்ணு யோசிச்சு அங்க வாக்கிங்கே இல்ல. அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். வாக்கிங் போனீங்க ஆனா வாக்கிங்கே கிடையாது, புரியுதுங்களா? உள்ள உங்களுடைய திங்கிங் பேட்டர்ன் வந்து இன்னைக்கு செய்யற வேலை அது சம்பந்தமா எதையோ எதையோ யோசிச்சு யோசிச்சு வாக்கிங்கே சுத்தமா பண்ணலன்னு அர்த்தம். அவ்வளவுதான் அதனுடைய பொருள். அப்ப என்னன்னா, ஒரு வெயிட்டேஜ் கூடுன நிலையில உங்களுக்கு தெரிஞ்சிருமா இல்லையா, நம்ம வாக்கிங் வந்தோம் ஆனா அதை விட்டு நம்ம வேற எங்கேயோ போயிட்டோம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும்ல? தெரியும், தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, எந்த நிலையில தெரியுதோ அப்ப நாம வந்து சரி இப்ப இது வந்து இந்த அறிவு பகுதிக்கு நமக்கு வேலை இல்லை, நாம வந்துருக்கிற வாக்கிங் நாம அதுல ரிலாக்ஸா ஜாலியா போலாம்னு சொல்லி நம்ம மாத்திக்கலாம்ல? மாத்தலாம். உங்களுக்கு தெரியும் போது மாத்துறதுல உங்களுக்கு எதுவும் கடினம் இருக்கா? நான் சொல்றது உங்களுக்கு தெரியாம நடக்கிறத பத்தி பேச்சே கிடையாதுங்க. கடினம் இல்ல, ஆனா அந்த குற்றம் இல்ல, குற்றம் இல்ல. நான் சொல்றது இப்ப உங்களுக்கு தெரியாததுக்கு நீங்க எப்படி குற்றம் உணர்ச்சி ஆவீங்கிற, அன்கான்சியஸா நடக்கிறது நீங்க எப்படி கான்சியஸா குற்றம் உணர்ச்சி எடுத்துக்குவீங்கன்னு கேக்குறேன். எந்த வகையில் அது நியாயம்? உங்க அறிவோட டாமினேஷன் நடக்கிறது நீங்க என்ன வேணும்னு, நீங்க பாட்டுக்கு வாக்கிங் போகணும் தான் போனீங்க, உங்களை அறியாம அது பாட்டுக்கு இன்னைக்கு வேலை சம்பந்தமா யோசிக்கிறது நீங்க என்ன பிளானா போட்டீங்க, அது அதுவா நடக்குது, அதுவா தானே, அதுவா தானே அன்கான்சியஸ் தானே அந்த அறிவோட போக்கஸ் செயல்படுது, அந்த திங்கிங் பேட்டர்ன் கூட. அது தாட்டு தானே, அதை வந்து தாட்டு தான். நீங்க வந்து அன்கான்சியஸா நடக்கிறதுக்கு கான்சியஸா ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டியதே இல்லைன்னு சொல்றேன். நாம தெரிஞ்சுக்கிட்டதே தாட் ஒண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்க, சரி. தெரிஞ்ச நிலையில டிராப் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா உங்களுடைய மறுபடியும் நீங்க ரீகனெக்ட் ஆகிக்க வேண்டியதுதான். டிஸ்கனெக்ட் ஆயிருக்கிறீங்கல்ல, ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு ஏதோ ஒரு பக்கம் போயிடுச்சு உங்களை அறியாம, மறுபடியும் உங்களுக்கு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, வந்த உடனே டிகனெக்ட் ஆகி டிஸ்கனெக்ட் ஆனதுல மறுபடியும் ரீகனெக்ட் ஆயிடுங்க, அவ்வளவுதான் சமாச்சாரம். அதான் நமக்கு தெரியும் போது நம்ம ரீகனெக்ட் ஆகுறது மட்டும் தான் நம்மளால செய்ய முடியும். டிஸ்கனெக்ட் ஆனதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்க, சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நன்றி. நன்றி மனோகரன், உங்களை மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம் மேடம். வணக்கம் சார், பா கரெக்டா பண்ணீங்க. முத்து, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் யார் அப்படிங்கறது வந்து ஒரு பழத்திலயே வந்து வேலையை முடிச்சு விட்டீங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. அது ரொம்ப பெரிய தேடலா இருந்ததுண்ணே. கிட்டத்தட்ட வருஷம், ஒரு 7-8 வருஷமாவே அதே ஒரு இதா இருந்தது. ஆனா சில விஷயங்கள் வந்து மேம்போக்கா கிடைச்சது. ஆனா அது நான் யாருங்கிறதுக்கு ஒரு பழத்தை உருட்டி விட்டு குருந்ததும் நிப்பாட்டி வைக்கிறதுமா காமிச்சு ஒரு, ஆனாலும் என்னன்னா அதை கொஞ்சம் ரொம்ப டீப்பா போய் 2-3 தடவை பார்த்தேன், அதனால அந்த தெளிவு முடிஞ்சது. இருந்தாலும் என்னன்னா சில எண்ணங்கள் வந்து தன்னாக்களை அந்த அப்படியே வந்து அப்படியே நான் வந்து யோசனை பண்ணி இப்ப நான் நல்லா ஜாலியா இருக்கேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்பவும் பாருங்க அது இடையில ஒரு கவலை கணக்கா வந்து நிக்குது. நிக்கும் போது நான் அதை போய் கூர்ந்து போய் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது. ஓப்பன் ஆகி இல்லை நீ இன்னும் கொஞ்சம் பாரு அப்படின்னா பார்த்தா ஏகப்பட்டது வருது உள்ள இருந்து. அப்போ அந்த நிலையெல்லாம் வந்து என்னால் அனுபவிக்க முடிஞ்சதுண்ணே. இது வந்து என்னன்னா ஒரு பெரிய கிடைச்சது, ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாரம். அந்த ஜென்மத்தை வந்து சரியா நான் பாக்கி பேலன்ஸையும் திருப்தியா நல்ல ஒரு நிலையில உணர்ந்து கொண்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு இது. அதே நேரத்தில் நிறைய மக்கள்லாம் இருக்காங்கண்ணே, அவங்களுக்குலாம் வந்து இந்த செய்திகளை கொண்டு போகணுங்கிற அந்த ஒரு உணர்த்துதல் இருக்கு. ஆனா ஐயாவோட ஒரு இது நான் இல்லைண்ணா, நான் இந்த இடத்துல நான் அந்த தெளிவு சொல்லி ஆகணும். நான் பெரிய பெரிய எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு சில குருமார்கள்ட்டெல்லாம் சில விஷயங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன், இது பண்ணியிருக்கேன் வருஷக்கணக்காக. இப்போ நான் கூட இருந்த இடத்துல எல்லாம் வருஷக்கணக்காக இருந்திருக்கேன். ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கூட அவங்கள்ட்ட ஒரு பேசியிருப்போம்னா அந்த 2 வருஷத்துலலாம் ஒரு 4-5 வருஷம் தான் பேசியிருக்கேன். டேக்கிட்டு உட்கார்ந்தது மட்டும்தான். நான் இந்த வீடியோவில் பார்த்துட்டே ஐயா கிட்ட நான் வந்து பேச முடிஞ்சது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஒரு சாதாரண எப்படி இருக்காங்க. அது எனக்கு சமயத்தில் கண்ணெல்லாம் கண்ணு தண்ணிலாம் ஓடி இருக்கு.
இவ்வளவு பெரிய ஞானமான ஒரு வேலைகளை செஞ்சுட்டு எவ்வளவு சாப்டா இருக்காங்க, ஆனா ஒண்ணுமே எல்லாமே வந்து ஒரு இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும்போதுதான் சரின்னு விட வேண்டியதா இருக்கு. அது மாதிரி அது மாதிரியான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்க உலகத்துல ஐயா இவ்வளவு ஒரு இதா இருக்காங்க. என்னோட வந்து உங்கள்ட்ட இந்த ஷேரிங்க பகிர்ந்து கொள்ளணுங்கிறத ஆசை, ஆனா ஐயாட்ட பேசிட்டு இருக்கும் இந்த எனக்கு இங்க உள்ள டேட்டா ப்ராப்ளமா இருந்ததுனால அவங்க பண்ண மாதிரி இருந்தது. ஓகே நான் ரொம்ப சந்தோஷம். நல்ல வீடியோ நல்ல இப்போ நான் வந்து இப்போ இவ்வளவு கொஞ்ச நேரம் ஐயாட்ட முன்ன ஃபர்ஸ்ட் இதுல வந்து வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிருந்தேன் அது சரியா இல்ல, அப்புறம் போட்டு டேட்டா டவுன்லோட் பண்ணி டேட்டா பேலன்ஸ் ஏத்திட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்புறமும் டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஆக்சுவலா சாதாரணமாலாம் நான் வந்து ரொம்ப ஒரு என்னோட இதெல்லாம் பழசெல்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன். அப்புறமா அந்த தேடல்கள் வழியா கொஞ்சம் நெருங்கி வந்தேன். அது கூட நான் போன வீடியோல கூட இந்த 2-3 இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துட்டு சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு காட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன், அப்புறமா ஏதோ அந்த பயிற்சிகள் வழியா வந்து கொஞ்சம் எனக்கு வந்து சிட்டில கொண்டு வந்து ஊக்கிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வீடு தெரியாம இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தவனு சிட்டில விட்டுட்டு போனாலும் நான் வீடு கண்டு வைக்கிட்ட எவ்வளவு பெரிய டிஃபிகல்டா இருந்தது. அந்த இதுலதான் நான் நினைச்சேன் அப்பா நான் காட்டுல இருந்திருக்கலாம் பெட்டரா இருந்திருக்கும், இப்படி சிட்டில வர கொண்டாந்து விட்டீங்களே. அப்ப அந்த தேடல வந்து எனக்கு ரொம்ப ஒரு இதா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஐயாவோட அந்த இது வழியில வந்து முழுமையான அந்த உணர்தல் உணர்ந்து கொண்டேன். இது வந்து என்னோட மட்டும் இல்லாத நான் இன்னும் இந்த என்னால இனி எப்படி அடுத்த ஒரு மனிதர்களுக்கு இதை எடுத்து கொண்டு போய் உள்ள கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இப்ப வந்திருக்கு நான். அது வந்து அந்த பேச்சு திறமைகள், பேச்சு திறமைகள்னு ஒண்ணும் இல்ல, இது வந்து என்ன எல்லாமே சமமா இயங்கிக்கிட்டு இருக்கிற உலகத்துல நான் அந்த இயக்கத்துல என்ன வச்சுக்கணும், அந்த இயக்கத்தை மீறி போகாம உங்களுடைய அனுபவத்துல எனக்கு வேற ஏதாவது தெளிவுகள் நீங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கறதுதான் நான் கேக்குறப்ப பொதுவான கேள்வி கேக்குறேன் உங்ககிட்ட. இல்ல உங்க தெளிவை உறுதிப்படுத்தீங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, தாண்டி உண்மை இல்லங்கறத முடிவு பண்ணீங்க அவ்வளவுதான். இது ஏதோ இது சமமா இன்னும் வேற எதுவும் தேவை போய் தேர வேண்டியது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க. மொத்தமான முடிவே இவ்வளவுதான் முடிச்சுக்கோங்க, அந்த வேலையை முடிச்சுக்கணும். இல்லண்ணா அந்த முடிவுல இருக்குன்னா அதே நேரத்துல என்னன்னா இந்த அந்த தெளிவுகள்ல முடிவுகள்னு பார்த்தா இதுதான். ஆனா என்னன்னா நான் இந்த அனுபவங்களோட போகும்போது இன்னும் எனக்கு வேற சில அனுபவங்கள் கிடைக்குங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அதாவது முடிவுகள்ங்கிறது பார்க்கல ஞானம் இதுதான், இதுங்கிட்ட போயிட்டு தேடது கொண்டு இல்லை அப்படிங்கிறதுல ஒரு டெஃபினட் அதுல வந்து மாற்றங்களும் இல்லை. ஆனாலும் இப்போ நீங்க அண்ணா இப்ப நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்கன்னா நிறைய காலம் ஐயாவோட அந்த பயணங்கள், நீங்க அதுக்கு முன்னாடி சில பயணங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இன்னும் உங்கள்ட்ட வந்து அதிகப்படியான இப்ப நான் இப்போ ஒரு வாரத்துல நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஞானத்தை வச்சு என்ன நான் தெளிவடைஞ்சிருக்கிற ஞானத்தை வச்சு இதுதான் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இல்லை, அனுபவங்கள் கிடைக்கும் இல்லையா. நான் இப்போ இதுதான் அப்படின்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தாலும் இந்த முடிவுக்குள்ளே வந்து எனக்கு ஒரு அனுபவங்கள்னு அடுத்தடுத்த அனுபவங்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லையா, அது மாதிரியான ஒரு கேள்விதான். மற்றபடி வந்து இந்த அறம் புறம் அறம் அகம் புறம் இந்த வாழ்வியல் நிலை இதுலலாம் வந்து எனக்கு எந்த ஒரு இது இல்லைண்ணா. ஏன்னா இப்போ வந்து நான் சரியா பேசுறேனா தப்பா பேசுறேனா அப்படிங்கிறதும் இதுவும் சார் தான், நீங்க சரியா பேசுறீங்களா தப்பா பேசுறீங்களாங்கிறதும் இதுவும் சார் தான். ஏன்னா அங்கே ஒரு இயக்கம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லாருமே ஒரு சரி சமநிலையில வந்து அந்த நிலையை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த நிலைகள் எல்லாமே ஒரு சரியான ஒரு இயக்கத்துல தான் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன்னா தான் எனக்கு அங்கதான் அந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. பிரச்சனைன்னு என்ன இதுதான் முடிவு, இங்கதான் வந்து இந்த உலகமே சமநிலையில ஓடிக்கிட்டு இருக்க இந்த உலகத்துலதான் ஏற்றத்தாழ்வு உள்ள குற்ற உணர்வு குழந்தை நிலையில இருந்து மாறி வந்த இந்த வாழ்க்கை முறைகள் இதுல எல்லாமே வந்து ஐயா அங்க குழந்தை ஸ்டேஜ்ல இருந்து இங்க உள்ள ஸ்டேஜ் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு நிலையை உணர்த்தி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இதுக்கு மேற்கொண்டு எனக்கு ஏதாவது நீங்க ஒரு தெளிவு கொடுத்தீங்கன்னா நான் கேக்குறேன். எனக்கு வேற ஏதாவது என்னுடைய அனுபவம் என்ன புரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எந்த அனுபவத்தையும் நம்ம எதிர்பார்க்கல, எது எது வருதோ வரட்டும், வரத எதுல நம்ம தேங்கிட கூடாது, எல்லா அனுபவங்களும் வந்து போற மாதிரியான இதுதான் கரெக்ட். நம்ம மனசு வந்து எல்லா அனுபவங்களும் வந்து போயிட்டு இருக்கணும், எதுலயும் நம்ம தேங்கிடாம இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால ஒரு குறிப்பிட்ட அனுபவம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது. இப்ப நீங்க இருக்கிறதுலயே சரியாதான் இருக்கிறீங்க, அதுவே போதும்.
அனுபவத்துக்கு முக்கியத்துவம் தர தேவையில்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அனுபவங்கிறது தோன்றி மறையக்கூடிய ஒண்ணுதான தவிர இதுல பெர்மனன்ஸ் ஒண்ணு இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டா எப்பேற்பட்ட அனுபவமா இருந்தாலும் அப்படிதான் அப்படின்னு முடிவு வந்தோம். அந்த அனுபவங்களும் அந்த ஒரு நிலையெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு இதா இருந்தது, தூக்கமே வரமாட்டேன்னு இருந்துச்சு, அதுலயே ஒரே சந்தோஷம். அதுக்கடுத்து என்னன்னா அதை விட்டு மீள முடியாத ஒரு நிலை. அப்புறம் ஐயாவோட வீடியோல எதுவுமே தங்கிருச்சுன்னா அதுலயும் பிரபலம் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்தேன். அப்புறமா வந்து இந்த நிலையில இருந்து நான் கடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சில நேரங்கள் ஒரு சில வினாடிகள் போகும்போது அந்த நிலை அப்படியே என்ன விட்டு மாறினுச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைன் ஆயிடுச்சு, என்கிட்ட கேள்வியும் இல்ல பதிலும் இல்ல, ஒரு வெறும் மனுஷனா மட்டும் படுத்து கிடக்கேன். அப்போ எனக்குள்ளார ஒரு எண்ணம் வந்துச்சு, என்ன ஒண்ணுமே இல்லாம போச்சு சத்தா ஒண்ணுமே. இப்ப வந்து எனக்கு கவலையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமும் இல்ல, அவன் ஒண்ணுமே இல்லாம இல்ல. இது அந்த நிலை வந்து நான் வந்து எனக்குள்ளார ஹாப்பியா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பழைய எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் எடுத்தேன். சந்தோஷமா வந்து சில வீடியோல போயிட்டு யூடியூப்ல போயிட்டு பிடிச்ச பாடல்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த நிலைகள் அப்படியே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மாற்றம் வந்துச்சு. ஓகே, அப்போ வந்து வாழ்க்கையில நான் ஆல்ரெடி இப்படிதான் இருந்திருந்தா பிறந்த மனுஷன் இப்படிதான் இருந்திருப்பாங்க, இப்போ அந்த நிலையை வந்து இப்படிதான் நான் உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் இன்னசென்ட். நீங்க வந்து இப்ப வந்து திரும்ப அடைஞ்சிட்டீங்க வச்சீங்களேன், பிறந்தப்ப எப்படி இருந்தமோ அந்த இன்னசென்ட் வந்துருச்சு. உண்மைதானா? ஆனா இதுல நான் இன்னொரு விஷயம் நான் உணர்ந்தது என்னன்னா, இப்போ நான் வந்து பிறந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னால போயிட்டு பார்த்தா ஒரு அறிவு வளர்ந்த வரைக்கும் அந்த ஞானம் அந்த ஞாபக சக்தி வந்துருது பாருங்க. அந்த ஞாபக சக்தி வரைக்கும் பார்த்தா அது வரைக்கும் தான் தெரியுது, ஆனா அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைனால எனக்கு தெரியல. ஏன்னா ஞாபக சக்தி எல்லாம் வரும்போது தானே, மிஞ்சி போனா ஒரு வயசுக்கு உள்ள அந்த பக்கம் எல்லாம் போய் பார்க்க முடியாது. வரல, ரெண்டு வயசு வரைக்கும் தான் அந்த ஞாபகம் மெமரியில என்ன இருக்கோ அது மட்டும்தான் வந்து கொடுக்குது. அதையும் நான் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஆனா அதுலயும் வந்து வெளியாகணும்னு டக்குன்னு உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதுல வந்து சில எனக்கு அந்த குழந்தை பருவத்திலயும் சில கசப்பான அனுபவங்களும் இருக்குது அப்படிங்குது. அண்ணே அதுல இருந்து வெளியே வந்து ரைட்டு இதுதான் நிலை அப்படிங்கிற மாதிரி உணர்ந்து வந்தேன். ஓகே, நான் ரொம்ப நன்றி. நன்றி முத்து, உங்களை அன்மியூட் பண்ணியாச்சு. லவ்லி சாரி பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தேங்க் யூ மேடம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஜீவமணி சார், வணக்கம் சார். சரவணன் சார், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார், இப்போ ரொம்ப நல்லாதான் இருந்துச்சிங்க சார். எனக்கு என்ன எனக்குள்ளார என்னன்னா ஒரு கடந்த கால அனுபவங்கள் வந்து ரொம்பவே வந்து அது ரொம்ப அதனுடைய பாதிப்பு ரொம்ப இதாயிடுச்சு எனக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை வந்து மீண்டு வர்றதுக்குள்ளார மறுபடியும் மறுபடியும் இல்ல சரிதான், நான் சரிதான், நான் சரிதான்றத ஒரு போராட்டம் கொடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியே நினைக்கிறேன் சார். நான் வந்து என்னால அந்த அந்த சரி அதுல இருந்து நான் அந்த போராட்டத்துல அந்த அதை வந்து நான் அதனை ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு இதுல வந்து அந்த மீண்டு வரக்கூடிய சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்தெல்லாமே வந்தெல்லாமே நினைச்சாலும் நம்ம எதிர்காலத்துல நடக்குமோ, அப்ப நமக்கு இன்னும் அசியமோ ஏதோ ஆயிடுமோ. இப்ப நான் இப்பயே இன்னைக்கும் அதே ஒரு என்னதான் நம்ம என்னதான் கொண்டு வந்து என்னதான் பண்ணி என்னதான் சம்ப என்னதான் ஒரு மேன்மை நிலைக்கு வந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளார எனக்கு என்னமோ ஒரு இது பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. அது ரொம்ப இதா இருக்கும் பாருங்க. என்ன பிரச்சனை மேலோட்டமான தகவல் குடுக்கறீங்க, அதுக்கு நம்ம இங்க வந்து அதுக்கான பதில் கொடுக்க முடியாது. இல்ல என்ன பிரச்சனை என்ன இதுங்கிறத நீங்க வந்து பர்சனலா பேசணும்னா கூட சரவண ஐயாவுக்கு போன் பண்ணி பேசுங்க, மறுபடியும் திரும்ப 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 அதுதான் வந்து சால்வ் பண்றது கொஞ்சம்
அது மூவ் பண்ணி அடுத்து எதுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு சரவணையா நம்பர் இருக்கு இல்லீங்க? ஆ இருக்கு நம்பர் அவங்களது இருக்கு. ஆ அவங்களது நம்பர் ஐயா நம்பர் இருக்கு. அது வீடியோ ஸ்டார் இருக்கு. ஆமாமா நான் உங்களுக்கு நம்பர் என்ன மெசேஜ்ல போறேன் நானு. சரி நீங்க சரவணையா நம்பர் நோட் பண்ணிட்டு அவட்ட பேசுங்க. பேசினா உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிடும். நன்றி சார். உங்களை மியூட் பண்றேன். பிரபா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? ஆ ஹலோ பிரபாகரன் சார் வணக்கம் சொல்லுங்க. ஆ ரொம்ப நன்றிங்க ஐயா. சில சந்தேகம், நான் முன்னாடி இந்த ஆன்மீக தேடல்ல இருக்கும்போது நிறைய வேதம் வேதாந்தங்கள் இந்த மாதிரி புக்ஸ் சில, அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் போய் மீட் பண்றது, அதுக்கப்புறம் தியானம், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பயிற்சிகள் எல்லாம் இருந்தேன். ஆக்சுவலா எனக்கு அதுல சந்தேகம் என்னன்னா, அதுல ரெண்டு விதமா சொன்னாங்க. ஆக்சுவலா இப்ப நம்ம மைண்டை எடுத்தோடனே லிபரேட்டட்ல விடுறது வந்து ஒண்ணு, அதுக்கப்புறம் பெர்மனண்டா வந்து லிபரேஷன் முக்தி மோட்சம் கிடைக்கிறது ஒண்ணு அப்படின்ட்டு. இப்ப நம்ம அதாவது இந்த லைஃப்ல மைண்ட லிபரேட்டா விடுறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பெர்மனன்ட்னு ஒண்ணு சொல்றாங்களா, அதை பத்தி எனக்கு ஆக்சுவலா அதை பத்தி எந்த அறிவும் இல்ல. அதாவது இப்ப நம்ம பிறப்பிற்கே ஒரு காரணம் இருக்கு. இப்ப இந்த பெர்த்ல மைண்ட லிபரேட்டா விடுறது ஐயா சொல்றது எனக்கு புரியுது. ஆனா வந்து இப்ப நம்ம என்னன்னா ஒரு சர்க்கிள்குள்ள இருக்கும், திருப்பி திருப்பி இந்த மாதிரி ஏதாவது பிறந்துட்டே இருப்போம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் இருக்கும். இந்த சைக்கிளை விட்டு வெளியே போகணும்னா வந்து சில பெர்த்ஸ் எடுக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் சொல்றாங்க. எனக்கு இத பத்தி கொஞ்சம் தெளிவு மட்டும் சொல்லுங்க. வந்து நீங்க கர்மா தத்துவத்தை கேக்குறீங்க, ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப லிபரேட் ஆயிட்டீங்க அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னா, இது வந்து ஒன்ஸ் கிடைச்சா கிடைச்சதுதான். இப்ப நீங்க அடுத்த பெர்த் வந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து அதை வடிவமைச்சுக்கலாம். எந்த மாதிரி நம்ம வந்து பிறக்கணும் அப்படிங்கறது வந்து இந்த லிபரேட் ஆனவங்க மட்டும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வேதங்கள் வந்து சொல்லுது. நீங்க ஐயாவோட வேதாந்தம் புக் இருக்கு, அதை படிச்சு பாத்தீங்களா சார்? இல்ல இல்ல இன்னும் படிக்கலைங்க. நீங்க இப்ப நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீ கண்டிப்பா இது ஒன்ஸ் புரிஞ்சா புரிஞ்சது தான். அதாவது ரெண்டு பர்மனண்ட் புரிதல், லைட் புரிதல் எல்லாம் கிடையாது. புரிஞ்சா புரிஞ்சது தான், அவ்வளவுதான். ரெண்டு மூணு எல்லாம் கிடையாது, ஒரே புரிதல் தான். எனக்கு ஒரே ஒரு குழப்பம் மட்டும் கேக்கலாம். எனக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த பிறவியில எனக்கு ஒரு மாஸ்டர் கிடைச்சாங்க, இப்ப பகவதையா சொல்றது புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்குன்னா, அதுல பிறந்து நான் இன்னொரு மாஸ்டரை தேடிட்டு இருப்பேன். கரெக்டா, அடுத்த பிறப்பு பத்தி நமக்கு தெரியாது பிரபாகர். நமக்கு வந்து நமக்கு அடுத்த பிறப்பு பத்தி நமக்கு ஏதாவது தெரியுமா, ஐடியா இருக்கா? தெரியாது. ஆனா இப்ப இந்த பிறப்பு பத்தி தெளிவா தெரியுது இல்ல? அடுத்த பிறவிங்கிறதே முதல்ல தெரியாது. பிறவி இருக்குதா இல்லையா இதெல்லாம் வந்து வேதத்துல சொல்லி இருக்கிறத வச்சு ஒரு அசஸ்மெண்ட்ல ஆதென்டிக்கா ரெக்கார்ட் எல்லாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா, மொத்தமாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு இந்த வேண்டுதல் வேண்டாமைங்கிற ஒரு தன்மை வந்து இயல்பா ஒரு ஆசையோ அதனுடைய நீடிப்பு வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். எல்லாத்துலயுமே இருந்து இருக்கிற தன்மை வந்து ஒரு சமநிலைங்கிறது ஒரு இயற்கையா வந்துடும் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்றோம், உங்களுக்கா ஒரு தனிப்பட்ட செயல் இருக்காது, ஒரு பொதுவா வாழ்றதுக்கான செயல் தான் இருக்குமோ தவிர, உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலரா ஒரு தனிப்பட்ட இதெல்லாம் கூட வந்து ஓரளவுக்கு எல்லாமே சப்ஸ்டேட் ஆகிடும். ஒண்ணும் பெருசா எதுவுமே தேவை. ஏன்னா நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்காக நம்ம ஏதோ இருக்கிறோங்கிறது தான் உங்களுடைய பாட்டா இருக்கும்.
மேக்ஸிமம் சொல்றது 100% உண்மைங்க அப்படிதாங்க இருக்கு ஆக்சுவலா. ஆமா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இதே நாளாக நாளாக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த சார்ந்தவங்களுக்கு இருக்கிறதுலயுமே கூட உங்களுடைய வெயிட்டேஜ் வந்து இன்னும் குறைஞ்சிடும். நீங்க எல்லா வேலையும் செய்வீங்க ஆனா எதுலயுமே பற்று இல்லாத தன்மைக்கு வந்துருவீங்க. சொல்றது புரியுதுங்களா? ஒர்க்கை பார்ப்பீங்க வேலையில உங்களை, அதனால உங்களுக்கு வந்து பற்று இல்லாத தன்மைக்கு இயல்பா வந்துடும். புரியுதுங்க. அப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எது மேலையும் பெருசான ஒரு ஒட்டுதலோ ஒரு அப்படியே ஒரு வியந்து போறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒரு சமநிலையா பாக்குற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும் போது உங்களுக்கு ஏதாவது தேக்கம் இருந்ததுன்னா தான் திரும்ப வந்து நீட் டு பர்த் இல்லையா, ஏதாவது எனக்கு இது இல்ல அது இல்ல ஒரு நிறைவு இல்ல அப்படின்னா தான் நீங்க திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏதோ ஒரு ஷார்டேஜ் இருந்தா தானே பிறக்கணும். புரியுது புரியுதுங்க. இப்ப உங்களுக்கு வந்து எந்த ஷார்டேஜுமே இல்லைன்னு வச்சுக்கீங்க, நீங்களே வந்து ஒரு நியூட்ரலா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது பிறக்கணும்னு? ஃபர்ஸ்ட் இங்கே நீங்க வந்து எதுவுமே உங்களுக்கு எதுவுமே தேக்கம் இல்லையே, தேக்கம் இருந்தா தானே பிறக்கணுங்கிற அவசியம் இருக்குது. ஆமா ஆமா. தேக்கமே இல்லைன்னு வச்சுக்கீங்க, தேக்கம்னா ஒரு அதீதமான ஒரு தீவிரத்தனங்கள்லாம் எதுலையும் இல்லைன்னா ஒரு நார்மலா இருக்கிறதுங்கிறது ஒரு தீவிரம் கிடையாது, அது வந்து ஒரு லைட்டன் டோஸ் தானே, அது வந்து ஹெவியரான இல்லை வாழ்றதுக்கு அளவு இருக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு தீவிரமா இது இல்லனா நான் இருக்க மாட்டேங்கிறதுக்கும் நம்ம லைட்டா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அந்த தன்மை இல்லாம நீங்க லைட்டா இருக்கிறீங்கனாவே நீங்க வந்து நியூட்ரலா இருக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏதாவது வந்து ஷார்டேஜா இருந்து இது நிறைவடையாம இருந்ததுனா தான் திரும்ப நீங்க பிறக்க வேண்டிய அவசியம் ஏதோ ஒண்ணு வருது. அப்ப என்னன்னா இங்க வாழும் போதே நீங்க வந்து வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாவே எல்லாத்துலயும் இருந்து ஒரு எல்லா வாழ்வீங்க, அதுலயோட வாழ்ற தன்மைக்கு நீங்க வந்துடுறீங்க. உங்களுடைய பர்த் அமையுமோ தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஒரு சுகத்துக்காக இண்டிவிஜுவலுக்காக வர வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இங்கேயேதான் நீங்க இப்பயே வாழும் போதே ஒண்ணு இல்லைன்னா தனிப்பட்ட ஸ்டோரேஜ் இருக்குது திரும்ப பறக்கிறதுக்கு. புரியுது புரியுதுங்க. ஆனா நீங்க சொல்றது எனக்கு இப்ப புரியுது. இப்ப ஒரு கேள்வி வந்துச்சு, அதாவது என்னன்னா அதாவது நம்மளுக்கு ஆசைகள் தேவைகள் இல்லாட்டி கூட இந்த கர்மான்னு சொல்றாங்களே நல்லது கெட்டதுக்காண்டி நம்ம பிறந்துகிட்டே இருக்கணும், நம்ம அது அதுல இருந்து வெளியே வரணும்ட்டு. நல்லது கெட்டதுக்கு இல்ல இல்ல, அதாவது ஆசைகள் தேவைகள் நம்மளுக்கு இல்லாம இருக்கலாம், சரி, அந்த பற்றற்ற நிலையில நம்ம இருக்கலாம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, ஆனா நம்ம செஞ்ச முன்னாடி நம்ம நல்லது பண்ணிருக்கோமா, இப்ப நல்லது பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம ஆக்சன்ஸ் வந்து மிச்சவங்களுக்கு கேடாயிருக்கா, அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்ச அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. இல்ல இப்ப நீங்க புரிஞ்சிட்டது, நீங்க வந்து ஆகாமிய கர்ம புக்க ஒரு படிங்க ஃபர்ஸ்ட் திங், என்ன அதுல வந்து உங்களுக்கு கிளாரிட்டி ஐயா வந்து கர்மாவை பத்தி டோட்டலா சொல்லிடுவாங்க. ஒண்ணு அதை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். முதல்ல கர்மாங்கிறதே எல்லாம் வந்து நம்மளுடைய வழிநடத்துறதுதான் வருவதை தவிர நம்மளை சிறைப்படுத்துறதுக்காக கர்மா கூட வரல. புரியுது புரியுது. இப்ப நீங்க வந்து இதை புரிஞ்சுக்கிட்ட வாட்டி பெரும்பாலும் வந்து உங்க செயல் வந்து எல்லாம் இருக்கவே இருக்காது. மேக்சிமம் ஒன்று ரெண்டு இருந்தா கூட நீங்க நல்ல செயலாதான் இன்னொருத்தருக்கு நல்லதா தான் செய்யணும் நினைப்பீங்களே தவிர இன்னொருத்தருக்கு போய் நம்ம வழினா போய் தொந்தரவு பண்ணணுங்கிற நோக்கம் உங்க இன்டென்ஷன்ல இருந்து இருக்கவே இருக்காது. ஆமா அந்த மாதிரி இல்லைங்க. அப்ப அதுவே நல்லதுதானே, இதுவே நல்ல விஷயம் தானே. இந்தது நல்லது. அதாவது எனக்கு என்னன்னா, நம்ம நிறைய இந்த பழைய வேதாந்தங்கள் வேதங்கள் புக்கு படிச்சனால நம்மளுக்கு முன்னாடி வந்து பழைய கர்மாக்கள் இருக்குமோ இல்ல இருக்காதோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. இதுவும் நான் படிச்சனால வந்தது. இன்னும் வந்து தெரியாத பகுதியிலேயே தான் நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்த பிறவி இருந்தா அதுல பிறந்தா அதுல எனக்கு இருக்குமா, இதெல்லாம் தான் உங்க யோசனையா இருந்த தவிர அது வந்து நமக்கு தெரியாத பகுதி எப்படி பார்த்தாலும். ஓகேங்களா? ஆனா இப்ப நம்ம கையில இருக்கிறதுங்கிறது இப்ப எடுத்திருக்கிற பிறவி, இதுல வாழ்றதுதான். இதுல நீங்க வந்து நிறைவா வாழ்றதே வந்து வாழ்ந்தீங்கன்னா அதுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வாழ்றதுக்கான அடையாளம். ஒரே ஒரு கேள்விங்கய்யா, சாரி இப்ப ரொம்ப நேரம் கேக்குறேனா? இதுவும் பரவாயில்ல, கேளு. சரி, அப்ப என்னன்னா நிறைவுன்னு சொல்றோம்ல, இப்ப நம்ம அகத்துல எப்பயுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நிறைவா தானே இருக்கும். சொல்லுங்க. புறத்துல நிறைவு இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட செயல் பொறுத்தது. அகத்துலன்னு பாத்துட்டோம், ஐயா வந்து எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளும் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஸ்டேட்லதான் இருக்கும், மாத்தணும்னு தேவையில்ல. அப்ப வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து எதையுமே சரி பண்ணுன்ற அவசியம் கிடையாது, ஃப்ரீயாவே இருக்கலாம்.
அததான் சொல்றாங்க, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த அவசியமே இல்ல, பர்த்டே முடிஞ்சிருதுன்னு அவர் அதான சொல்லிட்டு இருக்காரு. புரியுது புரியுது. அவர் சொல்றதே புறங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிழைப்பு வாழ்றோம்ல அதுக்கு தேவையான செயல் செய்யறதுக்கு மட்டும்தான் புறமே. மித்தபடி புறத்துல நீங்க எவ்வளவு வேலை செய்ய போறீங்க காத்தா இருந்து ராத்திரம் யோசிச்சு பாருங்க. ஆமா ஆமா புரியுது. இப்ப பல கோடி எண்ணங்கள், அதுல சிலத வந்து சிந்திக்கிறோம், செயலுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஆமா நம்ம செயல் கம்மியா தான் இருக்கு, யோசிக்கிறத ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா இப்ப என்னன்னு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் பகுதி நேச்சுரா தான் நடக்குது. புரியுதுங்களா? நீங்க வந்து நீங்களா கையில் எடுத்து செயல்படுற நேரமும் இயற்கையா நடக்கிற நேரமும் பாருங்க எது அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆமா இயற்கையா நடக்கிறது அதிகமா இருக்கு. அப்ப வந்து நம்மளது லிமிட்டு அது அன்லிமிட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியுது புரியுது. இப்ப நீங்க இந்த லிமிட்ல கையில் எடுத்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது வந்து உங்களுக்கு தேவைக்கு மட்டும் செஞ்சா போதுமோ தவிர மித்தபடி நீங்களா இந்த லிமிட்டை தூக்கிட்டு சுரம்பட தேவை. எப்பெல்லாம் நம்ம தூக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோமோ அப்ப லிமிட்டை கீழே போட்டா நாமளும் அன்லிமிட்டோட மெர்ஜ் ஆயிடும். அவ்வளவுதான் சமாச்சாரம். உங்க லிமிட்டோட ஸ்கோப் என்னன்னா, வெளியில வந்து பிளப்பு நடத்துறதுக்கு என்ன தேவையோ அதுக்கான பார்ட்டோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. புரியுது. உள்ள நம்ம ஆல்ரெடி நிறைவா தான் இருக்கும், அங்க வேலையே இல்லையே. ஆமா புரியுது புரியுது. அங்க ஆல்ரெடியே நிறைவு தான், நிறைவு இல்ல, அதுக்கு மேல அங்க வேலையே இல்ல. புரியுது புரியுது. எல்லாமே அங்க முடிஞ்ச வாடி தானே தெரியும். ஆ புரியுது. முடிஞ்ச வாடி தெரியும். அங்க நமக்கு என்ன பார்ட் இருக்குது? புரியுது புரியுதுங்க. முடிஞ்சது தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுல நமக்கு அங்க ஒண்ணுமே வேலை இல்ல. ரொம்ப நன்றிங்க. புரியுதுங்க. முதல் பார்ட்லயே முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே முடிஞ்சு போயிடுது. அவ்வளவுதான். புரியுதுங்க. ஐயா ஒரே ஒரு இது மட்டும், ஆக்சுவலா இப்ப இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் பேசியிருந்தாங்க முத்துன்ட்டு, அவங்க வந்து இந்த உங்களோட நானியார் புக்கு வந்து நான் ஆடியோ லிங்கா புக்கான்னு எனக்கு சரியா தெரியல, அது படிச்சு எனக்கு ரொம்ப புரிஞ்சதுன்னு சொன்னாங்க. அதோட லிங்க் அது ஆடியோ லிங்க்ங்களையா இல்ல? அதுல உங்க நம்பர் அனுப்புங்க பிரபா. என்னுடைய நம்பர் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியுமா? ஜியோன் நம்பரு இல்ல இல்ல தெரியாதுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, உங்க நம்பர் கொடுங்க, என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? பிரபாகர் உங்களை மீட் பண்றான். கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா சிங்கப்பூர் அன்மியூட் பேசுங்க கிருஷ்ணா. சார் வணக்கம் சார், நான் ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார். ஒரு சின்ன கேள்வி, இப்ப நான் ஒரு ஐயாட்ட கூட ஒண்ணு கேட்டேன், ஐயாவும் கரெக்டா சொன்னாரு, அவர்கிட்ட பேச சொன்னாரு. அது சம்பந்தமா வேற மாதிரி கேள்வி, அதாவது அவர் ஐயாட்ட என்ன கேட்டேன்னா, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து அவரு நல்லா இருக்காரு, ஆனா அவர் பாதி ஏன்னா எதுக்கு அவர் நல்லா இருக்காருன்றனா, அவர் வெளியில இந்த நம்ம வெளியில நம்ம சாப்பிட போறப்ப பாக்குறது இல்லாட்டி அவர் வேலை இடத்துல பாக்குறோம் பாருங்க, அப்பெல்லாம் அவரோட மூவ்மெண்ட் எல்லாம் நல்லா ஸ்மூத்தா தான் இருக்கு. அவர் பாதிக்கப்படுறது வந்து அவரோட மனைவியோட கேரக்டர்னாலதான். இப்ப நான் என்னோட கேள்வி என்னன்னா, அதுக்கு வந்து ஐயா என்ன சொன்னாருன்னா, அவரை பேச சொன்னாரு, நான் அவருக்கு நம்பர் கொடுத்து பேச சொல்லிடுறேன், ஏன்னா அவருக்கு கரெக்டா தெரியணும் அவங்க எப்படி இருக்காங்கன்றது, அதுக்காக சொன்னாரு. அது ஓகே. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஒருத்தர் வந்து நல்லா இருக்காரு அவரு, ஆனா இந்த மாதிரி இவங்க வந்து வாழ்க்கை துணை பாருங்களேன், வாழ்க்கை துணைனா கூடவே இருக்கிறவங்க, இப்ப யாரோ ஒருத்தனா அப்புறமா நம்ம ஒதுங்கி கூட போயிடலாம். ஆமா ஆமா, இது வந்து வாழ்க்கை பூரா கூட இருக்கணும்ல. ஆமா,
இப்ப இவங்க வந்து தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த பிரபாகம் வந்து வாய்ப்பு இருக்காங்க. எனக்கு இது எனக்கு அந்த மாதிரி இது இல்ல, ஆனா இது ஒரு கேள்வியா கேக்குறேன் நான். இல்ல கண்டிப்பா இது வந்து அது என்னன்னா நம்ம கூடவே நம்ம வாழ்றோம் அப்படிங்கும்போது அவங்க அவங்களுடைய நிறை குறையோட நீங்க ஏத்துக்குங்க அவ்வளவுதான் அப்படின்னு. அவங்க வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கீங்க, யாரு நல்லா புரிஞ்சிருக்காங்களோ அவங்க புரியாதவங்க, புரியாதவங்க யாரு ஏத்துக்கணும், புரிஞ்சவங்க தான் ஏத்துக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சரி பண்றதுங்கிறதுக்கு தப்பா சொல்லல. அதாவது என்னன்னா இப்ப அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல, நீங்க நல்லா புரிஞ்சிருக்கீங்க வச்சுக்கோங்க ஒரு பேர் அப்படின்னா இப்ப வந்து அவங்கள சரி பண்றதும் நம்ம டியூட்டி தான், அது இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப நம்ம வாழும் போது பொழுது நீங்க நம்ம சரி பண்றங்கிற பேர்ல டீல் பண்ணிட்டு சண்டை பண்ணிட்டு இருக்கிறத விட முதல்ல அவங்க இருக்கிற நிலையில நம்ம அக்செப்ட் பண்றதுக்கு ஒரு வழி வேணும். அதனால என்ன சொல்றோம்னா அவங்களை வந்து இப்ப நீங்க வந்து ஒருத்தர் வந்து மென்டலி ரிட்டையர்ட் பர்சன் வச்சுக்கீங்க, ஆனா நீங்க வந்து அவங்கதான் என்னுடைய மனைவியா இருக்கிறாங்க. என்ன இப்ப நான் வந்து அவங்களை நம்ம வந்து நவுத்திர முடியாது, நீ எப்படியோ போன் விட்டுற முடியாது. அவங்கள வச்சு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு என்னுடைய சேர்ந்தது, கரெக்ட் தானே? ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் வந்து அவங்களை வந்து மென்டலி ஆஃப் பர்சனா பார்த்தேன்னு வச்சுக்கீங்க, அவங்க வந்து என்கிட்ட வந்து பொழுது நீக்கும் லொடலுடன்னு என்ன நியாயமா சொல்லிட்டே ஓட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கீங்க, நான் என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட்டியா என்ன பண்ண ஏது அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோமோ தவிர அவங்க வார்த்தைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்களா? புரியுது புரியுது. நீங்க வந்து உங்களுடைய கணவருங்கிற ரோல்ல மனைவிக்கு செய்ய வேண்டிய உங்களுடைய செயல்கள் கடமைகள் அத்தனையும் நீங்க வந்து பெர்ஃபெக்டா செய்வீங்க, புரியுதுங்களா? ஆனா அவங்க வந்து உங்களை சொல்ற வார்த்தைக்கு நீங்க வந்து அவங்கள மென்டலா பர்சனா நீங்க பாத்தீங்கன்னா அதனால நீங்க பாதிப்படைய மாட்டீங்க. வெளிய சொல்லிடாதீங்க, அவங்க சொல்லிவிடக்கூடாது. நான் இப்படிதான் பாக்குறேன்னு சொன்னீங்கன்னா கதை கந்துல ஆயிடும். உங்களுக்குள்ள இது நீங்க இவ்வளவு நாங்க பேசுறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம். இல்ல இல்ல நீங்க சொன்னது எனக்கு புரியுது. நீங்க சொன்ன பிறகு எனக்கு இந்த இது கவலை அனைத்தும் தீர்வு இல்லையே. ஒரு தடவை சொல்லுவாரு, இந்த ஒரு பையன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வருவான். ஒரு கதை சொல்லியிருப்பாரு ஐயா, பையன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வருவான் ட்ரெயின்ல போறப்ப. அப்புறமா அவங்க இது வந்து அவங்க எல்லாரும் கோவப்படுவாங்க, ஆனா அவங்க ஏன் அவங்க அப்பா திட்டவே மாட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்றது நியூஸ அந்த பேசஞ்சர்ட்ட எல்லாம் சொல்றப்ப அந்த கோபமே அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி மாறிடுன்னுவாங்க. அந்த மாதிரி இப்ப நான் சொன்னதும் உங்களுக்கு கிட்டத்தான் அப்படித்தான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து நீங்க வந்து மென்டலா பர்சனா பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, உங்க மேட்டரை முடிச்சு போச்சா இல்லையா? சரி அப்படிதான் இருக்கும், ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்கள வந்து ஈஸியா அவங்க கிட்ட இருந்து அவங்க அவங்க வார்த்தைக்கு வந்து நீங்க வந்து என்னன்னா உங்களுக்கு ஈக்குவலா நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறதான் எல்லா தகராறுமே வருது. எப்படி இருக்கிறாங்களோ அந்த குறை நிலையோட அப்படியே அவங்க இருக்கிற நிலையோட அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, புரியுதுங்களா? பயணிக்கலாம். அவங்கள மாத்துறதுங்கறதெல்லாம் வீண் மிச்சு. நீங்க மாத்துறீங்கன்னா நீங்க வந்து இல்ல நீங்க சொல்றது புரியுது. அது வந்து அது நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த கோபமே மாறிடுது, வேற மாதிரி மாறிடுது. கரெக்ட், நீ சொல்றது புரியுது. சரிங்க சரிங்க, தேங்க்ஸ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஹலோ ராதாகிருஷ்ணா,
டாக்டர் முத்துகிருஷ்ணன் முத்துக்குமார் குஞ்சிதவாதம் வந்து இஸ் ஒன் ஆஃப் த சீனியர் டாக்டர் இன் ட்ரிச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல. ஓகே, அவர் உங்க கேள்விக்கு அவர் பதில் போட்டிருக்காரு. We can't change our neighbor or life partner. Neighboring chethirukara. Okay. You have to accept them in toto. Okay. So doctor prescription e potu kuduttaru. Ramma nandri. So vera yaradhu kelvigal kekka virumbureengala? சார் இன்னும் ஒரு ஒரு கேள்வி, ஜென்ரலான கேள்வி, இது ஐயாட்ட கேட்கணும். சரி, ஐயா வந்து டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஐயா வந்து அவர் தொழில் வந்து வக்கீல் தொழிலில் தான் இருந்திருக்காரு முன்னாடிலாம். வக்கீல் தொழிலே ஒரு கொஞ்சம் சொல்ல போனால் ஏடாகுடமான தொழில், நிறைய கிரிமினல்ஸ் பார்க்கணும், நிறைய இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த இதில் இருந்துட்டு அவரு ஆன்மீகத்துல வந்தது வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. அவருக்கு எப்படி ஐயாவே சொல்லிருக்கீங்க? என்னன்னா ஐயா வந்து ஜட்ஜி போஸ்டே கிடைச்சிச்சான். அது நமக்கு வந்து ஆன்மீக தேடல வந்து தடையாயிடும் அப்படின்ட்டு அது வேணாம். அது எந்த இது ஆன்மீகத்துக்காக வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஐயா வந்து தேடிருக்காங்க. சரி, அப்ப 40 ஆண்டுகள் தேடுறதுக்கு நாம வந்து அதுக்கு டைம் ஒதுக்கணும். நம்ம மத்ததுல டைம் செலுத்த முடியாததுனால ஜட்ஜி போஸ்டே வேணாம் சொல்லிட்டு ஃபுல்லா ஆன்மீகத்துல ஈடுபட்டாங்களாம். அப்படி எல்லாம் தேடிதான் இந்த ஜூஸ் ஆக்கி நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துல ஒன் டேல கிடைக்காது. நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. சரி சரி சரி, புரியுது புரியுது. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஓகே சார், பாபுலால் சார். யார் இல்ல? ஸ்டாப் குடுக்கலாமா ஆபீஷியலா? ஒரு வாரத்துக்கு கேட்டேன் சார், 4 நிமிஷம் இருக்கு. கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? கேள்விகள் கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சொல்லுங்க ஜி. சார் வணக்கம். இப்ப ஒரு சின்ன கேள்வி, இப்ப நம்ம இந்த மனோலயம்ன்றோம்ல, மனோலயத்துல இருந்து மனோ நாசத்துக்கு போகணும்ன்றது சொன்னாரு ஐயா கூட. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு திடீர்னு தோணிச்சு, அது கரெக்டான்னு பாருங்களேன். இப்ப நான் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து என் வேலை வந்து கரெக்ட் ரொம்ப சின்சியரா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து நடுவில் என் பையன் வந்து பேசுறான். பேசுறப்ப என்ன பண்றேன்னா, அவனுக்கு முக்கியமானதுதான் எடுத்துட்டு வந்து பேசுறான். ஆனா நம்ம வந்து இரு நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு கொஞ்சம் கோவப்பட்டு, நான் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்ட்டு சொல்றான்ல. சொல்லிட்டு அது அப்ப வந்து நம்ம அப்ப வந்து அந்த இடத்துல இருந்து மனோலயத்திலிருந்து விடுபட முடியல. அதனாலதான் அது டக்குன்னு கோவப்படுறான்னு வைங்களேன். அப்ப அந்த இடத்துல மனோலயத்திலிருந்து விடுபடல, பட முடியல அப்படின்ற மாதிரி அது எக்ஸாம்பிளா வைக்கலாமா? கரெக்டா இருக்குமா அது? நீங்க வந்து ஆக்சுவலா உங்களுடைய ஆபீஸ் ஒர்க்குக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. முக்கியத்துவம் கொடுத்து கவனத்தை அங்க அதிகமா அங்க வச்சிருக்கனால அது அந்த லயத்திலேயே இருக்கிறீங்க. அதனால அவர்கிட்ட வந்து நீங்க சன்னிட்டு வந்து நான் அப்புறம் பாக்கலாம் ஒரு நிமிஷம் இருந்து சொல்லிட்டு நீங்க இதுலயே பாத்துட்டு இருக்கீங்க. சரி சரி சரி. நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த ஃப்ளக்சுவேஷனே வராம. சரி, முக்கியத்துவம் கொடுத்து அவன் ஏதோ கேட்க வர அவனுக்கு என்ன சொல்லலாம்னு நினைச்சிருக்கீங்க, நல்லதுதான். ஆமாமா, அதான் அப்ப எனக்கு என்ன துணிச்சுன்னா, பரவாயில்ல, இந்த இடத்துல அந்த மனோலயத்துல இருந்து ஈஸியா விடுபட்டு இருக்கோம். இதுதான் ஐயா வந்து இந்த மனோ நாசமும் முக்கியமானதுன்னு சொன்னாரு அப்படின்றது எனக்கு தோணிச்சு. அதுக்குதான் இத கேட்டேன். அதாவது ஒரு 5 நிமிஷம் பேச வேண்டியத பையனுக்காக டைம் வரைக்கும் பேசிட்டீங்க. அவன் கேட்டான் என்ன பேசணும்னு நினைக்கிறோம், பேசி இருக்கிறீங்க. சரி சரி, அதான் ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அனைவரின் சார்பாக
ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்போ நான் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம்